இந்த உயிரினத்தின் தாடையிலுமின் புதைப்படிவச்சங்கள் வடக்கு நியூ சவுத் வேல்ஸில் கண்டறியப்பட்டுள்ளன. இங்கு மேலும் பல பண்டைய உயிரினங்கள் அழிந்து வரும் மொனோட்ரிம் இனங்களின் புதைப்படிவங்களும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. மொனோட்ரிம் என்பது முட்டையிடும் பாலுட்டிகளாகும். தற்போது கண்டுபிடிக்கப்பட்டுள்ள பண்டை உயிரினத்துக்கு ஓப்பல்யோஸ்பிளெண்டன்ஸ் என பெயரிடப்பட்டுள்ளது. இந்த இனம் பிளாட்டிபஸ் எகிட்னாவுடன் ஒத்திருப்பதால் எகிட்னாபஸ் என்ற சில பெயரும் சூட்டப்பட்டது. எகிட்னா என்பது இன்று உலகில் வாழும் ஒரே ஒரு முட்டையிடும் பாலூட்டி இனமாகும். மற்ற இனங்கள் அழிந்துவிட்டன. ஆராய்ச்சியாளர்களின் குழு ஆஸ்திரேலியாவில் ஒரு காலத்தில் மொனோட்ரிம்களின் காலகட்டம் இருந்துள்ளமையை ஆய்வு தெரியப்படுத்துகின்றது என கூறியுள்ளது. இந்த ஆய்வு ஒரு புதிய நாகரிகத்தை கண்டுபிடித்துக் கொடுத்துள்ளதாக எழுத்தாளர் ஒருவர் கூறியுள்ளார். சுமார் 25 ஆண்டுகளுக்கு முன்பு பழங்கால ஆராய்ச்சியாளர் எலிசபெத் ஸ்மித், அவரது மகள் ஆகியோர் படிக கற்கள் சுரங்கத்தின் அமைப்புகளை அப்புறப்படுத்தும் பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருந்த போது மொனோட்ரிம் உயிரினங்களின் புதை படிவங்களை கண்டுபிடித்தனர். ஆனால் அந்த புதைப்படிவங்கள் கண்டுகொள்ளப்படாமல் அருங்காட்சியக டிராயரில் வைக்கப்பட்டுள்ளது.